இந்த போறப்பு தான் எல்லாம் ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கட்டுறது கையளவு லேடிஸ் ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம உடச்ச ஊற்றுன முட்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த பட்டை, கிராம்பு, லவங்கம் மிக்சர் இருக்கு இல்லையா, அந்த பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ரெண்டு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு. இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் போதும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணுங்க. இப்போது மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிடலாம். மிளகாய் தூள் இந்த ஸ்பூன் தாங்க பாருங்கள், இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தனியாத்தூள் அதே ஸ்பூனில் நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் தேவையான அளவு. கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா வந்து மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க, நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நான் இதுக்காக 4 நாட்டுக்கோழி முட்டை எடுத்துருக்கேங்க. அப்படியே நம்ம குழம்புல உடச்சி ஊற்றிடணும். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கிளறக்கூடாதுங்க, அப்படியே விட்டால் தான் அது அதே ஷேப்பில் வந்து நல்லா வேகும். ஸோ இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற 4 முட்டையும் உடச்சி ஊற்ற போகிறோம். நாட்டுக்கோழி முட்டை எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ 4 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. அப்படியே வந்து அந்த சூட்லேயே வந்து முட்டை நல்லா வேகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம எதுவுமே கிளறக்கூடாது கரண்டியை வச்சு. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை உடச்சி ஊற்றி 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து கரண்டியை வச்சு எதுவும் மிக்ஸ் பண்ணலை. அப்படி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முட்டை வந்து கலஞ்சிடும், குழம்போட குழம்பாக மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் பண்ணாமல் இருந்தேன்னா நம்ம எப்படி ஊற்றணுமோ அதே மாதிரி பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உடச்சி ஊற்றுனா முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான சூப்பரான உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.